ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சீட்டா வேட்டையாடுறதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். மசைமாராவில் எடுத்தது, வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சீட்டாஸ் உட்காந்துருக்கிறத பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஃபோர் பிரதர்ஸ்னு சொல்கிறது வந்துட்டு, இவங்க எப்போவுமே டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ உட்காந்துட்டு இந்த ஒரு ஹைட்டான இடத்துல உட்காந்துட்டு அவங்க நோட்டை விடுறாங்க வேட்டையாட போகிறதுக்கு. அவங்க எந்த ஏரியாவில் போனால் அவங்க ஹண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய இருக்குது, ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது இவங்க வேட்டையாடுறதுக்கு. பட் அது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த டைரெக்ஷனில் அவங்க போவாங்க. ஸோ இப்போ இவங்க எந்த டைரெக்ஷனில் போகிறான்னு பார்க்குறக்காக வேண்டி அங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் லாங் டிஸ்டன்ஸில் நிறுத்தியிருக்காங்க. பிகாஸ் இவங்க எந்த டைரெக்ஷனில் போக பாருங்க, நிறைய இடத்துல மாடு அது மான் அதெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, நிறைய சுற்றில் நிறையா இருக்கும், அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. ஸோ அதை டு ஐடென்டிஃபை தேட்டு ஜீப்பெல்லாம் வேறு வேறு டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போக முடியும். இப்போ நீங்கள் மான் பார்க்குறீங்க, வைல்டு பீஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இது எந்த டைரெக்ஷன் போகணும்னு கண்டுபிடிக்கிறக்காக வேண்டி எல்லாம் ஜீப்பை தூர தூரத்தில் நிறுத்திட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மூவ் பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு டைரெக்ஷன் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இமானி பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொரு டீமுக்கும் பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு அங்கே ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க. நார்மலாக ஐ மீன் பிக் ஃபைவுக்கு, லெப்படாக இருந்தாலும் சரி, சீட்டா வந்தாலும் சரி, லைனாக இருந்தாலும் சரி, அவங்க இண்டிவிஜுவலாக பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு இமானி பிரதர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறாங்க. அவங்க டார்கெட் பண்ணி போகும்போது அவங்க என்ன சைஸில் இருக்கிற இதை அட்டாக் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் அவங்க எய்ம் பண்ணி தான் போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பக்கா கால்குலேஷனை போவாங்க. ஆக்சுவலாக இதை வீடியோ காட்டலான்னு பார்த்தோம் உங்களுக்கு. பட் நாங்கள் வீடியோ காட்டினா ஃபுல்லாக வீடியோவே காட்டினா ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு அதனால் மாறி மாறி எடுத்திருப்பேன் நான். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ காட்ட முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ காட்டுறேன். சில இடங்களில் ஃபோட்டோவாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க, அது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்காது. அது எடுத்தோன்னே வேகமாக போகாது, பார்த்திங்க பார்த்திங்க அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஸ்லோ ஃபேஸில் தான் போவாங்க. அந்த அட்டாக் பண்ணலான்னு ரெடி ஆகிற டைமில் தான் ஒரு செகண்டில் ஃபாஸ்ட்டாக போக ஓட ஆரம்பிப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்பீடை வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அது ஆக்சுவலாக அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் போய் அதை அட்டாக் பண்ணணும், அதை நம்ம யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ நம்ம எடுக்கணும். இப்போ வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க, ஒரு குரூப் டார்கெட் பண்ணிட்டு வேகமாக போகிறாங்க. ஸோ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக அந்த டார்கெட் ஏரியாவுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வேகமாக போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே வெயிட் பண்ணால் தான் இது வந்து இது அட்டாக் பண்ணுறதை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். டிரைவர் ஸ்பாட் பண்ணிட்டாரு, இந்த ஏரியாவில் இந்த குரூப் தான் அட்டாக் பண்ண போதுங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் குரூப் பார்த்து நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் அனிமல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், அது வைல்டு பீஸ்ட் நிற்கிது, அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் அதை வந்து அட்டாக் பண்ண வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ வி ஆர் கோயிங். ஸோ இதுதான் அந்த வைல்டு பீஸ்ட் குரூப் இங்கே நிற்கிது, இங்கே தான் அதை அட்டாக் பண்ண வரப்போகுது. பாருங்கள், நாங்கள் ஜீப்பில் வந்து ரொம்ப தூரம் வந்த மாதிரி தான் தெரியும். அந்த வேகத்தில் தான் அதுவும் வந்துட்டுருக்குது, அது லெப்பர்ஸும் வந்துட்டுருக்குது. இப்போ இதை ஸ்பாட் அவுட் பண்ணி வந்துட்டுருக்குது. நிறைய மான் இருந்தாலுமே அது இங்கே நாலு பேர் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தெரிய சரியான தீனி இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி இங்கே வராங்க. இப்போ இவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை நோக்கி வரான்னு சொல்லிட்டு, இவங்களும் தயாராகிறாங்க, ஓடுறதுக்கு தயாராக இருக்காங்க. இவங்களும் ஓடுறதுக்கு தயாராக இருக்காங்க. பார்த்துட்டாங்க லெப்பர்ஸ் நம்ம பக்கத்தில் வருதுன்னு பார்த்துட்டாங்க. இவங்களும் மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒரே டைரக்ஷனில் பார்க்குறாங்க. பாருங்கள், ஏன்னா இவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடணும், அது சாப்பாட்டுக்கு வேணும்னு ஓடணும். ஸோ ரெண்டும் காம்படிஷனாக தான் இருக்கும். எஸ் ஸ்பாட் பண்ணிட்டாங்க, ரொம்ப க்ளோசஸ்ட்டில் வந்து டிஸ்டன்ஸில் வந்துட்டாங்க. பாருங்கள் பாருங்கள், அந்த வைல்டு பீஸ் சென்ட்ரல் நிற்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லெப்பாட் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஓடி வந்துட்டுருக்குது, அதனால் இவங்க தப்பிச்சு வாங்க. ரெண்டு இருக்குது லெப்பாட் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இப்போ செத்தரி ஓடுவாங்க பாருங்க, எல்லாம் ஆள் இந்த குரூப்பாக இருந்தவங்க அவ்வளோ பேரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடுவாங்க. இவங்க வைல்டு பீஸ்ட், இது இந்த வைல்டு பீஸ்ட் ஒவ்வொன்றும் வேறு வேறு டைரெக்ஷனில் ஓடுவாங்க. பாருங்கள் பாருங்கள், நாலு நாலா பக்கம் திசைக்கு போகுது, ஆனால் நாலு பக்கம் அந்த சீத்தாஸ் ஓடாது. ஒரே ஒரு ஐட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி நாலும் அந்த டைரக்ஷன் தான் போகும், நாலும் வேறு வேறு டார்கெட் பண்ணாது. நாலு பேரும் ஒரே இடத்த டார்கெட் பண்ணி தான் துரத்துவாங்க. பாருங்கள் பாருங்கள், இப்போ க்ளோசஸ் வந்துட்டாங்க, இப்போ அட்டாக் பண்ணிடுவாங்க. அடுத்த ஷாட்டில் அட்டாக் தான், ஜம்ப்பு அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தர் தாவி ஏறி பிடிச்சோன்னே எல்லாருமே அந்த டைரக்ஷனில் வந்து டப்புனு எல்லாம் சேர்ந்து அமுத்தி பிடிச்சிக்குவாங்க.
நாலும் நாலு லெப்படும் சேர்ந்து இப்போ அமுத்தி பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதை அமுத்தி பிடிச்சோன்னே இது ஓகே, இனி அதை ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சிருச்சு. அப்போ இனி வந்துட்டு இந்த ஓடி வந்து ஃபஸ்ட்டில் வந்து அட்டாக் பண்ணது வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா எங்கள் வண்டி தான் இருக்குது, அதனுடைய நிழலில் வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவல் ரியல் சவுண்டு பாருங்கள், அதனுடைய மூச்சு வாங்குற சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நான் உட்காந்துருக்கிற ஜீப்பினுடைய அந்த விண்டோவுக்கும் கீழே அது படுத்துட்ருக்கு அந்த நிழலில். கைக்கு எட்டுற தூரத்தில் ஒரு லெப்பர்டு, சாரி சீட்டா. சீத்தா ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அதை கில் பண்ணிவிட்டு நவ் இட் இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அது அங்கே சாப்பிட்ருக்கு போகுது, அங்கே ஆல்ரெடி ரெண்டு சாப்பிட்ருக்குது, அது இன்னொன்று சாப்பிட்ருக்கு போகுது, இதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. எப்படி மூச்சு வந்துட்டு பாருங்க, பார்க்குது. நார்மலாக வேறு அனிமல்ஸ் ஏதாவது வருது, ஹைனாஸ் நார்மலாக பிடுங்கிட்டு போகிறதுக்கு வரும், அதுக்கு கூட்டமாக 5-10 வந்துடும். ஸோ சுற்றி சுற்றி பார்க்குது வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்க்குது, இல்லைன்னா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்ருக்கப்ப இன்னொருத்தர் வந்து நான் எங்கள் பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டார். மாற்றி மாற்றி காட்ட வேண்டியதாக இருக்கே. நேரில் இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வா, நான் கை நீட்டாக தொட்டுடலாங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸில் தாங்க பக்கத்தில் படுத்துட்டு இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் கமெண்ட்ஸை பொறுத்து தான் அதுக்கடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்கள் சப்போர்ட்டை முழுசும் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.